வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து புளியோதரை. அதுக்கு தேவையான பொருள் நல்ல எண்ணெய், கருகப்புள்ளை, கடுகு உளுந்தருப்பு, இது கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம் போடணும். மஞ்சள் பொடி நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கணும். வெந்தயம் ஒரு 10 கிராம் போட்டா போதும். கடலை பருப்பு இது 50 கிராம். காஞ்ச மல்லி அது ஒரு 15 கிராம் போட்டா போதும். எள்ளு 50 கிராம் போடணும், இது 50 கிராம். உப்பு, காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அரைக்கிலோ அரிசிக்கு 50 கிராம் புளி கரைச்சி நல்லா கெட்டியாக கரைக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அரைப்படி அரிசி, அரைப்படி அரிசி போட்டு வச்சுருக்கேன். இந்த சோறு வேகக்குள்ள ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வடிச்சின்னு சோறு ஒட்டாது, கொஞ்சம் பருக்கையாக இருக்கணும். ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது. அந்த அடுப்பை பற்ற வச்சு எள்ள வறுத்துக்கிறேன். 50 கிராம் எள்ள, அரை கிலோ அரிசிக்கு 50 கிராம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. சட 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 சடன்னு பொரியும். இதில் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினா அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். கடலை பருப்பாக பொரிச்சுக்கணும். போட்டு கொஞ்சம் நல்லா பதமாக பொன்னிறமாக வறுத்தா போதும். நாங்கள்லாம் கோயிலுக்கு போகக்குள்ள புளியோதரை கட்டிக்கிட்டு கொண்டு போயிடுவோம். நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டோம். இப்போ கடலை பருப்பு பொரிஞ்சிருச்சு, போதும். வெந்தயம் வந்து இது ஒரு 10 கிராம், இது போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். வெந்தயத்தை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மல்லி அரை கிலோவுக்கு 25 கிராம் போடலாம், கரெக்டாக இருக்கும். மல்லி அந்த வறுக்கக்குள்ளேயே அந்த வாசம் வரும். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்ப வறுக்க கருக விட்டுறக்கூடாது. அதனால் மிளகாயை வறுக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், ஏன்னா கருகி போயிடும்ல. அதனால் நம்ம வந்து காரத்துக்கு தக்கண போடலாம். நான் வந்து ஒரு 10 மிளகாய்க்கு மேலே போடுறேன். அரை கிலோ அரிசிக்கு அது கரெக்டாக இருக்கும். மிளகாயை வறுத்து போட்டோம்னா அது பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா செவக்க வறுக்கட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த காஞ்ச மல்லி இப்போ வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மல்லியும் அதிலே கொட்டிடுறேன். இது வெந்தயம், வெந்தயத்தையும் அதிலே கொட்டிடுறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அப்புறம் ஒன்றா கொட்டி தான் நான் அரைப்பேன். அப்படி தான் அரைக்கணும். இதை பொடி பண்ணிடுறேன் நான். இந்த எள்ள வறுத்தல்ல இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து காஞ்ச மிளகாய், வெந்தயம், காஞ்ச மல்லி இது மூணையும் இதை வறுத்தம் பார்த்திங்களா, இதையும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயம் கட்டி கட்டியாக அரிஞ்சு பார்த்திங்களா, அந்த பெருங்காயத்தை மிக்ஸில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அந்த சாதத்தை நல்லா அப்படி உடச்சி விட்டுடணும் பார்த்திங்களா, பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த கடலை பருப்பை அதில் அப்படியே தூவி விட்டுடணும். போட்டு இப்படியே கிண்டி விட்டுடணும். அதில் நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த சோத்துலேயே அந்த கடலை பருப்பு வெந்துடும். இப்போ வந்து முதல்ல கடலை பருப்பு போட்டேன், இப்போ இந்த எள்ளு பொடியை போடுறேன். 50 கிராம் அரை கிலோ அரிசிக்கு 50 கிராம் எள்ளு பொடி. இதில் நம்ம சோறு வடிக்கக்குள்ளேயே நம்ம கொஞ்சோண்டு சோத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்போ போட்டோம்னா இந்த புளிச்சாறு அந்த உப்பு ஏற்கனவே அந்த சோத்தில் கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, அதனால் சமமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்படி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அதை கலரி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு 100 ஊற்றுங்க, சரியாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த காஞ்ச மிளகா ஒரு 13 மிளகா வறுத்தேன் பாருங்கள், அதில் இந்த குழம்புல போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 2-3 மிளகாய், 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதை மிளகாயை போடுறேன். இந்த மிளகாயை, இந்த மிளகாயை எடுத்து கீழே கீழே போட்டுறாதீங்க, ஏன்னா புளி உப்பு உரப்பு எல்லாம் அதில் சேர்ந்துருக்குல்ல. நல்லா புளியோதரையில் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டா போதும். இது வந்து கருகப்புள்ள மட்டும்தான் போடணும், மல்லிகையிலாம் போடக்கூடாது. கருகப்புள்ள நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் மொறு மொறுன்னு இருக்கும், அதே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம உடம்புக்கும் நல்லது, தலைமுடிக்கும் நல்லது. இவ்வளோ நல்லா கருகப்புள்ள நல்லா உண்டனை போட்டுங்க. இப்போ வந்து பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் இருக்கும், இது இவ்வளோதான் போடணும் பெருங்காய பொடி. இப்போ இது கரைச்சி வச்சுருக்கிற புளி. இந்த புளியை வந்து கெட்டியாக கரைக்கணும். தண்ணியாக கரைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆஃப் பண்ணிட்டு தான் அதை ஊற்றணும் இந்த சாறை. இல்லைன்னா குப்புன்னு பிடிக்கும், மூஞ்சிலெலாம் வந்து போடும் எண்ணெய். சட சடன்னு பொரியுதில்ல. இப்போ வந்து அதை ஊற்றிக்கிறேன். பற்ற வச்சுக்கிறேன். இந்த எண்ணெயில் தான் இந்த புளிச்சாறு வேகணும். புளியை தண்ணியாக கரைச்சி வச்சு அதுலேயே முதல்லையே எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லோரும் பண்ணிடுறாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் கிராமத்து பாணியில் தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். இப்போ இது என்ன வந்து மல்லி, வெந்தயம், காஞ்ச மிளகாய், நம்ம வருத்தம் பாருங்கள், அது மூணையும் தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடுறேன். கொட்டி அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா நல்லா பின்னிக்கிட்டு வருது. இப்போ உப்பு போடணும். தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன். நான் தான் உப்பு பார்க்குறேனே, உப்பு பார்க்குறதெல்லாம் கில்லாடியாச்சு. பார்த்தீங்களா இதில் தண்ணி இருக்கா, வெறும் எண்ணெயும் கூட்டும் துவையல் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து சோறு ஆறி இருக்குது. நான் இப்போ இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உப்பு கரெக்டாக இருக்குமா, அந்த சோறோடு சரியாக இருக்குமா அப்படின்ட்டு. ஓகே, சூப்பரோ சூப்பர். இந்த சாறு எடுத்து இந்த சாறு மிச்சமாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, இல்லை தனியாக கூட வச்சுருங்க. பத்து நாளில் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நிறைய கூட செஞ்சுங்க. மிச்சமாக ஆயிருச்சேன்னு கூட நினைக்க வேணாம். கீழே கீழே ஊத்திராதிய, அப்படியே கிண்டி விடணும். புளியோதரை செய்கிறதுல மாமியா கில்லாடி. நாட்டுக்கு நாடு மட்டும், நாட்டுக்கு நாடு மட்டும், நம்ம ரெண்டும் ஜோடி மட்டும். நாட்டுக்கு நாடு மட்டும், நம்ம ரெண்டும் ஜோடி மட்டும். கோர்ட்டுக்கு போனாலுமே, கோர்ட்டுக்கு போனாலுமே கோடிசனம் கையை தட்டும். கோர்ட்டுக்கு போனாலுமே கோடிசனம் கையை தட்டும். தானே போடு தானே நானே சட்டை மேலே சட்டை போட்டு, சட்டை மேலே சட்டை போட்டு புளியோதரையை கட்டிக்கிட்டு, சட்டை மேலே சட்டை போட்டு புளியோதரையை கட்டிக்கிட்டு, கோவிலுக்கு போன முன்னா, கோவிலுக்கு போன முன்னா கோடிசனம் கையை தட்டும். கோவிலுக்கு போன முன்னா கோடிசனம் கையை தட்டும். தானே ஒரு தானே பார்த்தீங்களா, சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாமியா கிராமத்து சமையலில் புளியோதரை எப்படின்னு உங்களுக்கு அழகாக தெல்ல தெளிவாக சொல்லி காமிச்சேன். இதே மாதிரி அடுத்து ஒரு ட்ரிப்ராண்டான சமையலில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் கண்ணுகளா.